ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தாம்பத்திய உறவை பற்றி ஒரு டவுட்டு. இது வந்து நிறைய பேர் கேட்கறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், அண்டு வீட்லேயும் வந்து அவங்களுக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் வரும்போது சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து அதை ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, இட் இஸ் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏர்லி ப்ரெக்னென்சியில், அதாவது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு 6 to 8 weeks ஆனால், அதாவது 2 மாதம் வரைக்கும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது யூட்ரஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குற வரைக்கும் நமக்கு வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். எதுக்காகன்னா, சில சமயம் இந்த தாம்பத்திய உறவு இருக்கும்போதும் இல்லை நார்மலாகவோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ, அதாவது ரத்தப்போக்கு வந்து சில பேருக்கு வர்றது ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனால் அதே ரத்தப்போக்கு ஒரு சில பேருக்கு வந்து அபார்ஷனாலையும் இருக்கலாம், இல்லை டியூப்பில் கரு நிற்கிறதுனாலையும் இருக்கலாம். ஸோ இந்த 2 விஷயமும் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் தாம்பத்திய உறவு இருக்கும்போது அது எக்ஸசிவாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்ப்ளிகேஷனாகி சில பேருக்கு வந்து டியூப்பில் இருக்கிறத வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால எமர்ஜென்சி காம்ப்ளிகேஷனாக ஆகிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ப்ரெக்னென்சி தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸ்கேன் பார்த்து கர்ப்பப்பையில் கரு இருக்குது எல்லாமே ஓகேன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுல தப்பில்லை. ஒரு சில பேர், அதாவது ஆல்ரெடி கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருந்தாலோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலோ நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அந்த டைமில் நம்மளோட எல்லாமே ப்ரெக்னென்சி இருந்தாலே இது வந்து கர்ப்பத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். சின்ன ஒரு இது ஸ்டிமுலேஷன் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரிகாஷனுக்காக தான் அதை சொல்கிறோம். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் கண்டிப்பாக நார்மலாக ரெகுலராக தாம்பத்திய உறவில் இருக்கலாம். அண்டு பிஃபோர் டெலிவரி நிறைய பேர் வந்து பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நார்மலாக இருந்தால் தான், தொடர்பு இருந்துட்டு இருந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. லேட் ஆக ஆக பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் வந்து லேட் காம்ப்ளிகேஷன்ஸ், சம்டைம்ஸ் பெயின் வந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனாலோ நமக்கு வந்து ப்ரீடர்ம் லேபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறோம். அந்த பிஃபோர் டெலிவரி டியூ டேட் அந்த டைம் பக்கத்துலேயும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்கிறதும் இதே ரீசனுக்காக தான். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஃப்ரீ டைமில் தாம்பதி ஒரு இருக்கும்போது கர்ப்பப்பையோட மவுத், அதாவது வாய்ப்பகுதின்னு சொல்கிறோம், அந்த இடத்துல வந்து தூண்டுதல் ஏற்பட்டு ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ ஆகும்போது சில பேருக்கு அந்த கர்ப்பம் வந்து நியரிங் டேர்ம் அப்படின்னு சொல்லுது, அந்த டெலிவரி டியூ டேட் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலி வரும்போது சில பேருக்கு வந்து பிரசவ வலின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வர ஆரம்பிக்கும். அண்டு சில பேருக்கு வந்து வேறு யூரினரி இன்ஃபெக்ஷனும் வரலாம், அதனாலேயும் வலி வரலாம். ஸோ ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஃபால்ஸ் பெயின்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்கு தானே இல்லையா, மற்றபடி 12 weeks தேர்ட்டி ஃபோர் 36 weeks வரைக்கும் கண்டிப்பாக தாம்பத்திய உறவு இருக்கலாம். வெரி ரேர் இன்ஸ்டன்சஸ் நஞ்சுக்கொடி, அதாவது பிளாசண்டான்னு சொல்கிறது வந்து அடியில் இருக்கும், கர்ப்பப்பையோட அடியில் இருக்கும், சென்ட்ரல் பிளாசண்டாவோ இல்லை பிளாசண்டா ப்ரீவியா அப்படிங்கிறது நஞ்சுக்கொடியோட பிளேஸ்மெண்ட்டாக சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்தாலும் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். மற்றபடி இதுக்குரிய எதுவும் தனியான ப்ரிகாஷனெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ.